நான் யூடியூப்ல சில இடங்கள்ல இந்த சண்டேஸ் கிளாஸ் இதெல்லாம் பாட்டெல்லாம் ஏதாவது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரலான்னு ஒரு நாள் அப்படி தற்செயல அப்படி பார்த்தேன். நீங்க பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 20 வயசு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தங்கு தங்குன்னு அந்த ஆட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. கீழே பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து 10,000, 1,00,000, 10,00,000, 1,000,000 வியூஸ் எல்லாம் போயிருக்கு. அதிலே இத்தினோண்டு சின்ன பிள்ளைய அப்படி நின்று அழகா ஏதோ ஆக்ஷன் சாங் பாடி இருக்கிறாங்க, 100 பேருக்கு மேல பார்க்கல, 100 பேர் கூட அதை பார்க்கறது இல்லை. என்ன அர்த்தம் தெரிய வேண்டாமா நமக்கு? சபையில் நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? யாருக்கும் எதன் மூலமாய் மகிழ்ச்சியை நம்ம கொண்டு வர்றோம்? சில இடங்களில் ஸ்கூலில் நிறைய அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்கூலில் சினிமா பாட்டுகள்லாம் போடக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது, ஆனால் சில ஸ்கூலில் அப்படி கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சினிமா பாடை போட்டு விட்டு பயங்கரமாக ஆடுவாங்க, அதில் வாலிப பிள்ளைகள் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை ஆணு வாயை பிளந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உலக மனிதனுக்கு இது ரொம்ப பிரியத்தை தரக்கூடியதாக இருக்குது. நாம் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்நிய புத்திரர்களை மகிழ்விப்பதற்கு, ஏன் நாமளே மகிழ்ந்து கொள்ளுவதற்கு இன்னைக்கு இந்த மாதிரியான சீப்பான ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா உண்மையான மகிழ்ச்சி எது இருக்குன்னு நமக்கும் தெரியல, நமக்கு தெரிஞ்சாதானே மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்.